பிகாஸ் கூடி சீக்கிரம் வந்து ஜஸ்டிஸ் லீக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் சொல்லி ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது ஆக்சுவலாக நம்ம டபுள்யூபி இன்சைடர்ல தான் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு டபுள்யூபிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ் நேடர் வந்து கிரீன் லீட் பண்ணிட்டாங்களாம் ஸோ ரிலீஸ் ஆக போகணுன்னா எப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க இப்போ இருக்க பேச்சுப்படி அடுத்த வெட்னஸ்டே அதாவது மே டுவெண்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஏ மேக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் கிடையாது இது வந்து மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இருக்கணும் ஸோ ஹெச்பிஏ மேக்ஸ் ரிலீஸ் அப்போவே எந்த ஒரு ஒரிஜினல் சீரியஸும் பார்த்தீங்கன்னா அவங்களால பப்ளிஷ் பண்ண முடியல ஸோ பழசிய போடும்போது கண்டிப்பாக யாருமே அந்த லான்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் யோஸ்ட் பாருங்க நம்ம டிஸ்னி ப்ளஸ் வந்து இந்தியா லான்ச்சிலே பல கோடி வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணாங்க சொல்லி ஒரு மிகப்பெரிய புஷ் மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க பட் நம்மளுக்கு தான் உண்மை தெரியும் ஹாட் ஸ்டார் பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருந்தாங்க ஹாட் ஸ்டார் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கிட்டு டிஸ்னி பிளஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா கெத்துன்னு சொல்லி அந்த பக்கம் ஓடிட்டாங்க ஸோ இப்போதைக்கு டபிள்யூபி பி பாசிபிளி அதை மேட்ச் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் அந்த லெவலில் வந்து ரீச் பண்ணனும் ஸோ இப்போதைக்கு எல்லார் மத்தியிலுமே இருக்க ஒரு மிகப்பெரிய ஹைப் நீங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா கோர்ஸ் ஸ்னைடர் கட்டு தான் ஸோ ஸ்னைடர் கட் ஏன் டிசி ஃபேன்ஸை தவிர்த்து அந்த டிசி படகுல எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற சொல்கிற கூட பார்த்திங்கன்னா இப்போ ஸ்னேர் கட் ரிலீஸ் ஆனால் கூட உட்காந்து பார்ப்பாங்க இதுக்கான காரணம் அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட அந்த கியூரியாசிட்டி ஆர் பாசிபிளே இந்த ஹைப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே ஜஸ்டிஸ் லீக் பார்த்திங்கன்னா பிடிக்கல அதுக்கப்புறமாவே எனக்கு இந்த மாதிரி ஸ்னைடர் கட் ஸ்னைடர் எடுத்த வருஷம் தான் வேணும்னு சொல்லி கேட்க நம்ம ஸ்னைடரும் பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் எடுத்த வருஷம் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் இதை விட டாக் டோனில் அவ்வளோ நம்ம டாக் சைடில் வர காமிச்சிருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஊசி பதிவு விட்டுருக்காரு ஸோ இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் மொத்த ஸ்கிரிப்டே வந்து நம்ம கிட்ட காமிச்சிட்டாருந்தான் சொல்ல முடியும் ஸோ இந்த ஸ்னைடர் கட்டுங்கிறது ஒரு மித்தா இல்லாமல் நிஜமாலே இருக்கு அதாவது இந்த ஸ்னேடர் கட்டுங்கிறது போய்லாம் கிடையாது உண்மையிலே இருக்கு நம்ம ஸ்னைடர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னடர் கட்டுன்னு கூப்பிடாதீங்க இந்த ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி ஓப்பனாக அனவுஸ்மெண்ட்லாம் வர பண்ணாரு லேட்டஸ்ட்டாக ஃபேன்ஸ் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் அதாவது ஃபேன் ஆட் காம்படிஷன்லாம் வச்சுருந்தாரு ஜஸ்டிஸ் லீக்கு இந்த மாதிரி ஒரு கவர் ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆஃப் கேமரால நம்ம ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு டாபிக் இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக்காக தூசி தட்டியிருக்காங்க அதுவும் கரெக்டாக எஸ்பி மேக்ஸ் ரிலீஸ் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தூசி தட்டியிருக்காங்க ஸோ அதனால அந்த ஹைப்பை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு கரெக்டாக ஸ்டாண்டர்ட் கட்ட ரிலீஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை பார்க்கறதுக்காகவே ஏகப்பட்ட பேர் எஸ்பி மேக்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம டபிள்யூபி நினைக்கிறாங்க நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகல ஸோ நம்ம பொறுத்து டொரண்டில் பார்த்துட்டு போயிடலாம் பட் எனக்கு தெரிஞ்சு Max வாங்குறது மரண வர்த்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம டிஸ்னி பிளஸ் மூணு மடங்கு அதிகமான கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க மடங்கு அதிகமாக காசு தான் செய்யும் பட் பாப்போம் இந்தியா கேட்ட மாதிரி அக்ரஸிவா இந்த மாதிரி லான்ச் பண்ணுறாங்களா இல்லையானு பட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ஸ்னடர் கட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டே நல்ல ட்ரெய்லர் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கான் எஸ் ஸ்னைடர் கட்டுக்குன்னு தனி ஸ்பெஷல் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேன் கிடைச்சிருக்கு அந்த டபுள் தான் இன்சைட்லாம் கிடைச்சிருக்கு ட்ரெய்லர் வர அந்த பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அப்டேட்டும் வந்து வரலனா மேபி இதை வந்து சும்மா தான் நம்ம கலாய்க்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க சொல்லி நினைக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு திஸ் டைம் கொஞ்சம் லெஜிட்டாக நடக்க போகிறாங்கன்னு எதிர்பார்க்குறேன் உண்மையில் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்ததோட அதிகப்படியான டவுன்லோட் நம்ம ஹெச்பி மேக்ஸுக்கு கிடைக்கும் இது மட்டும் உறுதி அண்ட் கண்டிப்பாக நம்ம டபுள்யூ பி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க மணி ஹங்கரியாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் மைட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி ஸோ இந்த ஜஸ்டிஸ் லீக் வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டாங்களா நிஜமாலே ரிலீஸ் பண்ண போறாங்களா சொல்லி இப்போதைக்கு உங்களுக்கு டவுட் வரலாம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டி தான் ஸ்னைடர் கட் வந்து முடிஞ்சிருக்கு ஏகப்பட்ட விஎஃப்எக் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குன்னு சொல்லி அப்பப்போ சாக் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காரு ஸோ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபண்டிங்குமே வரலன்னு சொல்லி அதை வர கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஎஃப்எக் சைடு வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க ஸோ கொரோனா வரை வந்திருக்கு கண்டிப்பாக அந்த விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்காது ஸோ டபிள்யூபி வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இதை ஃபைவ் பார்ட் சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்களா அதாவது ஒரே படமா கொடுக்காம இந்த ஸ்னைடர் கட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு பார்ட் சீரிஸா வந்து கொடுக்க போறாங்க அஞ்சு எபிசோடா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்களா ஒரு படத்தை பார்ட் பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்லாம சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு பெரிய படமானா எஸ் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் படம்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்ஸ்டர் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சோ மூன்றரை மணி நேரம் சொல்லும்போது என்ன தெரிஞ்சு முப்பது முப்பது நிமிஷம் பாத்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம் பட் அப்படி பண்ணுவாங்களா அதான் மிகப்பெரிய கேள்வி பிகாஸ் ஒரு படத்தை ஃபுல்லா தான் ரிலீஸ் பண்ணியாங்கன்னா பார்ட் பார்ட்டா ரிலீஸ் பண்றதுல நோ யூஸ் பட் டபிள்யூ இது ஒரு சின்ன கன்சிடரேஷன்ல பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்களா இதை தாண்டி கெவின் ஸ்மித்தும் சும்மா இல்லாமல் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு இந்த சாக்ஸ்னேடர் கட்டில் நம்ம மார்ஷன் மேன்ஹண்டர் கிரீன் லேண்டன் அண்ட் டாக்ஸைடோட அப்பியரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிருக்காரு அவருக்கு எப்படி இதை பற்றி தெரியும் சத்தியமாக புரியல பட் ஆல்ரெடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேடர் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ மேபி அவர் அந்த ஸ்னேடகட்டை பார்த்தும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்வாமன் அதாவது ஜேசன் மமாவும் பென் ஆப்ரேக் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஒன் ஓ ஒன் கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து போட்டிருந்தாங்க ஒன் இயர் அனிவர்சிட்டியில் ஸ்னேட் கட்டை ரிலீஸ் பண்ணி தொடங்குகிறானு நம்ம ஹென்ரி கேபிள் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லி வந்து ஒரு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாமல் இருக்கிறான் ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் விச்சர் இன்டர்வியூல ஓப்பனாக சொல்லி ஃபேன்ஸ்கிட்ட நல்லா வசமாக வாங்கி கேட்டிருந்தாரு பட் என்ன தெரிஞ்சுது அவரோட மிஸ்டேக்கே கிடையாது பிகாஸ் அவரை வச்சு செஞ்சு விட்டாங்க நம்ம ஜஸ்டிஸ் படத்தில் மீசை ஷேவ் பண்ணாமல் அதுக்கு பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி நம்ம ஹென்ரிக் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க பட் அதுல காண்ட் இல்லனாலும் மேபி நம்ம ஹென்ரிக் அவளுக்கு அதை பத்தி தெரியாம கூட இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போதைக்கு ஜஸ்டிஸ் லிக் ஸ்னைடா கட்ட வந்து பாத்தீங்கன்னா எச்பி மேக்ஸ்ல வரப்போது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விஎஃப்எக்ஸ்ல முடியலன்னு சொல்ல பாத்தீங்களா அதை முடிக்கிறதுக்கு இன்னும் டுவெண்ட்டி மில்லியன் டாலர்ஸ் பாத்தீங்கன்னா தேவைப்படுமா இந்த இன்ஃபர்மேஷன் வேற கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் சார்ட் எதுவுமே முடிக்காம தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் டபிள்யூ பி கண்டிப்பா இருபது மில்லியன் டாலர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஆர் அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பட் கொடுத்த உண்மையில நல்லா இருக்கும் பிகாஸ் யோசிச்சு பாருங்க ஹைப் வந்து இவ்வளோ கிரியேட் ஆகிருக்கு கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் செலவு பண்ணலாம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்னேக் கடை ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க ஆல்ரெடி ஜஸ்டின் லிக் வந்து பார்த்தாச்சு அதை தொடர்ந்து ஷஜாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அக்வாமேன் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன் டோ மன் எயிட்டி ஃபோர் கூட ரிலீஸ் ஆக போகுது இப்போதைக்கு இந்த ஸ்னேக் கடை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னு நீங்க வந்து கேட்பீங்க வெல் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து வைக்க போறாங்க டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிவர்ஸா வந்து இந்த மொத்த டிசி வந்து பிரிக்க போறாங்க அதாவது நாம பார்த்த ஜஸ்டிஸ் லீக் அதை தொடர்ந்து வந்த அக்வாமேன்

இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ற மாதிரி பாசிபிளி நம்ம பிளாஷ் பாயிண்ட் அந்த படம் வந்து அமையலாம் பட் யோசிச்சு பக்காவா எடுத்தா மட்டும் தான் எல்லாருக்குமே அது வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பிளாஷ் பாயிண்ட் மட்டும் மெஸ்ஸே பண்ணக்கூடாது அதாவது குழப்பவே கூடாது பக்காவா சொன்னா மட்டும் தான் ஃபேன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகும் லைட்டா சொதப்பிட்டாங்க மொத்த கடையும் இழுத்து மூடிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்னதான் பண்ண போறாங்கன்னு டபிள்யூபி ஏகப்பட்ட தவறான முடிவுகள் முன்னாடி எடுத்திருக்காங்க பட் இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டான முடிவு தான் நினைக்கிறேன் ஸ்னைடர் கட்டை ரிலீஸ் பண்றது அதுவும் குவாரண்டைன் டைம்ல எல்லாருக்குமே செம்ம ஃபனாக இருக்கும் ஸோ ஏன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்னேட ரிலீஸ் ஆனால் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு பிரேக் டவுன் பண்ணுவேன் ஸோ அந்த பிரேக் டவுன் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க மறக்காம அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுறது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க நான் உங்களை நல்ல ரசமான வீடியோ லிமிட் பண்ணி எடுத்திருக்கேன் ஹேஃபன் கைஸ் வட்டேன்